வணக்கம். இன்னைக்கு நம்ம லலிதா கிச்சன் சேனலில் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியான இந்த துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக உளுந்தம்பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 துண்டு, புளி, 2 பச்சை மிளகாய். இப்போ இதையெல்லாம் நம்ம ஒன்றுன்னா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். 1-2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒன்றுன்னா வறுக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது உளுந்தம்பருப்பை முதல்ல சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு, எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது, அது மிதமான சூட்டில் அடுப்பை வச்சுட்டு இப்போ நான் வறுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நல்லா வேகட்டும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கலாம். இஞ்சி, இஞ்சி துண்டையும் நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இஞ்சி, பச்சை மிளகாய், அதோட அந்த புளி எல்லாம் சேரும்போது, அதோட நம்ம சேர்க்குற பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்ந்து கொத்தமல்லி சட்னியை ரொம்ப ருசியானதாக மாற்றிடும். இவ்வளவு அருமையான ருசியாக இருக்கும். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு. தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி சட்னி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுவையும் அருமையாக இருக்கும். இப்போ இதை தேங்காயும் நல்லா வறுத்துட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நான் வறுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். நான் வீடியோவை கட் பண்ணாமல் எடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் இந்த வறுபடுற இதை மட்டும் நான் நடுவில் கட் பண்ணவே இல்லை, அதனால் கொஞ்சம் லாங்காக இருக்குது. இப்போ நல்லா தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை வறுக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லேசாக புரட்டி விட்டாலே போதும், அது நல்லா வெந்துடும். அந்த க்ரீனிஸும் மாறாது, அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். அதனால் லேசாக அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை மட்டும் அதோட நான் சேர்த்துக்கிறேன். லேசாக தான் புரட்டி விட்டுருக்கேன், நல்லாவே வறுபட்டுருச்சு. இதோட நம்ம உப்பை, தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தை இதோட சேர்த்துடுவோம். இந்த பெருங்காயம், இஞ்சி, புளி, வறுத்த பச்சை மிளகாய், வறுத்த தேங்காய், இதெல்லாம் சேர்ந்து இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாதாரண கொத்தமல்லி சட்னின்னு இருந்தாலுமே இதோட சுவை சாதம், தோசை, அடை எல்லாத்துலேயும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போது லேசாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அருமையாக கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம இப்போது தாளிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சன் சேனலில் மறுபடியும் சந்திக்கலாம்.